பெரியவா சரணம் தேவத்தின் குரல் மூன்றாம் பாகம் மீனாட்சி சூக்ஷ்ம ஸ்தோத்திரங்கள். ஆதியில் இருந்து இன்று வரை மகிமையோடு இருந்து கொண்டிருக்கின்ற மீனாட்சியை கண்ணழகை வைத்தே பெயர் பெற்றிருப்பவளை, தேவி ஸ்தோத்திரங்களுக்குள் இரண்டு கண்கள் மாதிரி இருக்கும் சஹஸ்ரநாமமும் சௌந்தர்ய லகரியிலும் சொல்லவில்லை என்றால் குறையாக ஏமாற்றமாக இருக்கிறது. ஆனால் நன்றாக கவனித்து பார்த்தால் குறை நிறையாகிறது. இரண்டிலுமே மீனாட்சியை நேராக சொல்லாவிட்டாலும் சூசனையாக சொல்லித்தான் இருக்கிறது. உடைத்து சொல்லாமல் சூசனையாக சொன்னதாலேயே அவளுக்கு ஜாஸ்தி விசேஷம் என்று தோன்றுகிறது. அதெப்படி? எப்போதுமே ஸ்தூலத்தை விட சூக்ஷ்மத்துக்குத்தானே மதிப்பு ஜாஸ்தி. அதனால் வெளிப்படையாக சொல்வதை விட மறைத்து சொல்வதில்தான் மகிமை ஜாஸ்தி. விலை உயர்ந்த ரத்தினம் இருந்தால் அதை எல்லோர் கண்ணும் படும்படியாக போட்டு வைப்பார்களா? பெட்டிக்குள் வைத்து அதை இன்னொரு பெட்டிக்குள் போட்டு வீட்டின் உள் அறையில்தானே பத்திரப்படுத்தி வைப்பார்கள்? அப்படித்தான் மீனாட்சியை சஹஸ்ரநாமத்திலும் சௌந்தர்ய லகரியிலும் ரகசியமாக சொல்லியிருப்பதாலேயே அவளுக்கு விசேஷ மதிப்பு கொடுத்திருக்கிறது. சரி, லலிதா சஹஸ்ரநாமம் மீனாட்சியை எங்கே சொல்கிறது, என்ன சொல்கிறது? ஆரம்பத்தில் அம்பாளை வர்ணித்து கொண்டு வரும் பொழுது வக்ரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாபலோச்சனா என்று ஒரு நாமாவை சொல்கிறது. வக்ரலக்ஷ்மி என்றால் அம்பாளுடைய முக காந்தி. அது ஒரு பெரிய பிரவாகமாக இருக்கிறது. பரிவாகம் என்றால் பிரவாகம். இப்படி முக தேஜஸ் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்றால் நீர்பெருக்கில் மீன் இருக்க வேண்டுமே. இந்த காந்தி சமுத்திரத்தில் எங்கே மீன்? நீண்டு நீண்டு விளங்கும் அம்பாளுடைய நேத்திரம் இருக்கிறதே, அதுதான் மீன். லோச்சனம் என்றால் கண். லோகனம் என்றால் பார்ப்பது. பார்க்கப்படுவதால்தான் லோகம் என்றே பெயர். தமிழிலும் பார் என்றால் நோக்குவது, உலகம் என்ற இரண்டு அர்த்தமும் ஏற்படுகிறது. இங்கிலீஷ் லுக் என்பதும் லோக சம்பந்தம் உள்ளதுதான். மீன் மாதிரி வடிவத்தில் இருக்கின்ற லோச்சனம் மீனாக லோச்சனம். ரூபத்தில் மீன் மாதிரி இருப்பது மட்டுமின்றி பிரவாகத்தில் மீன் இருக்க வேண்டும் என்ற நியாயத்தின்படியும் சௌந்தர்ய பிரவாகமான அம்பாள் இருக்கப்பட்ட கண்ணை உடையவளாயிருக்கின்றாள். மீனாட்சி என்று அப்பட்டமாக சொல்லாமல் மீனாபலோச்சனா என்று சொல்லியிருக்கிறது. ஆக கூடி ஒரு குறை தீர்ந்தது. சௌந்தர்ய லகரியில் என்ன வருகிறது? அதில் அம்பாளின் கண்களை வர்ணிக்கும் அநேக ஸ்லோகங்களுக்குள் ஒன்றான 56வது ஸ்லோகத்தில் மீன் ஏன் எப்பொழுதும் ஆற்றின் மேல் மட்டத்தில் நீந்தாமல் உள்ளுக்குள்ளேயே நீந்திக் கொண்டிருக்கின்றது என்பதற்கு ஆச்சாரியால் ஒரு காரணம் கல்பிக்கிறார். காதளவோடும் அம்பாளின் கண்களை மீன்கள் பார்த்தன. லோகத்தில் ஒரு புல் பூண்டு புழு பூச்சி கூட விட்டு போகாமல் ஜெகன்மாதா விழிகளை சகல திக்குகளிலும் திருப்பிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது ஒரு சமயம் அவளுடைய கண் கோடிக்கு வரும் பொழுது காதை தொட்டுவிடும் போல் இருக்கிறது. அப்பொழுது அவை காதிடம் ரகசியம் பேசுகிற மாதிரி மீன்களுக்கு தோன்றியிருக்கிறது. என்ன ரகசியம்? உருவத்தில் இந்த மீன்கள் அம்பாளுடைய அந்த கண்கள் மாதிரித்தான் இருக்கின்றன. சமஸ்த லோக அனுகிரகத்திற்காக எந்த ஜீவனும் விட்டு போய்விடக் கூடாது என்று அந்த கண்கள் ஓயாமல் சஞ்சரிப்பதை பார்த்து காப்பி அடிக்கிறது போலத்தான் இந்த மீன்களும் ஓயாமல் ஒழியாமல் சஞ்சரித்து கொண்டே இருக்கின்றன. இதனால்தான் மீன்களுக்கு பயம் வந்து விடுகிறது. அம்பாளுடைய கண்கள் அவளுடைய காதிடம்
மீன்கள் என்னோடு போட்டி போடுகின்றன என்று ரகசியமாக கோல் சொல்கின்றனவோ என்று பயம். கண்களுடைய பெட்டிஷனை கேட்டு மகா பராசக்தியானவள் இந்த அல்ப ஜந்துவான மீன்கள் மேல் ஆக்ஷன் எடுக்க வந்துவிட்டாள். இந்த பயத்தில்தான் நீர்மட்டத்தின் மேலே பரப்பில் நீந்தாமல் அவை உள்ளுக்குள் மறைவாக மூழ்கிவிடுகின்றன. மதுரையில் மீனாட்சி ஆலய பொற்றாமரை குளத்தில் மீனே இருப்பதில்லை. காரணம், அவளுடைய கண்ணழகில் வெட்கி அது அங்கே தலை காட்டுவதே இல்லை என்று வழக்கு ஏற்பட்டிருக்கிறது. அம்பிகையின் நேத்திரங்களுக்கு மத்ஸ்யத்தை ஒப்புமை சொல்லி அது ஒளிந்து கொண்டதாகவும் கூறி சௌந்தர்ய லகரி ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் மீனாட்சியைத்தான் ஒழித்து சூசனையாக குறிப்பிட்டிருக்கிறார். இரண்டாவது குறையும் தீர்ந்தது. மீனாட்சி என்ற அவதாரத்தை பரமோத்தமமான இரண்டு தேவி சோஸ்திரங்களும் அறிவிக்கின்றன என்று ஆகிவிட்டது. பெரியவா சரணம்.